சாந்தியும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா காலையில் ரொம்ப ஜாலியாக இருந்துடுச்சுருப்போம் பின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் உணர்வு இருக்கும் ஆனால் போக போக ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் அப்படியே உங்களுடைய மனநிலை தலைகீழாக மாறிவிடும் அதாவது உலகத்திலே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்குரியவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை மாறும் ஸோ அதற்கு ஏதாவது சம்பவம் காரணமாக இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு நபர் காரணமாக இருக்கலாம் அவர் பேசிய வார்த்தை காரணமாக இருக்கலாம் ஸோ வெளி வெளியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது யார் எந்த நேரம் என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்க நல்ல நண்பனாக இருப்பான் திடீர்னு அவன் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து ஈட்டியில் குத்துன மாதிரி இருக்கும் ஸோ அது அவன் தெரிஞ்சு தான் பேசுகிறானா அந்த மாதிரியெல்லாம் கூட தோணும் அதனால் அவங்க வந்து அதாவது அவங்க இப்படி பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சாலாவது அந்த இடத்த விட்டு ஓடலாம் தெரியாது திடீர்னு அப்படி நடக்கும் ஸோ அப்போ அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கிறது எப்படி என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆனந்தம் அமைதி உங்களை விட்டு பறிபோகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் நாள் ஃபுல்லாக அது உங்கள் மனதுக்குள்ளே இந்த மூணு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது உங்களுடைய ஆனந்தம் குறையவே குறையாது ஏன்னால் நம்ம ஒரு தடவை மூடவுட் ஆயிட்டோன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த நாள் ஃபுல்லாகவே அந் அது வந்து நம்ம செய்கிற வேலையில் நம்ம பழகிற மனிதர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே நம்ம அதே மாதிரியே நடந்துக்கும் இப்போ ஸ்கூலில் காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மூடு சரியில்லை அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லுவாங்க ஐய் சாருக்கு மூடு சரியில்லைடா இன்றைக்கி வேண்டாம் அவர்கிட்ட கேட்காத அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மனசில் என்ன இருக்குதுன்றது முகத்தில் வேறு தெரிஞ்சிடும் ஸோ அப்போ ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது தான் நம்ம நம்மளை எல்லோருக்கும் பிடிக்கும் நம்ம நினச்சதெல்லாம் வெற்றியும் அடையும் நம்மளுடைய மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி கடுகடுப்பாக இருந்துச்சுன்னா யாருக்குமே பிடிக்காது ஸோ மற்றவர்கள் மூலமாக கிடைக்கிற உதவி கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அப்போ நம்மளுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும் அதுக்கு மனதில் சந்தோஷம் இருக்கும் மனதில் இருந்தால் மதத்தில் தானாகவே தெரிய போகுது ஸோ கலையில் எழுந்தவுடன் நாம் ஒரு ப்ரேயர் மாதிரியே இதை நமக்கு நாமே சொல்லிக்கணும் சொல்லி ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா ஒரு போர் நடக்குது இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது அப்படின்னா அவங்க அவங்கள அறியாமலே அவங்க மனசு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நான் யுத்த காலத்தில் இருக்கிறேன் என்ன வேணும்னாலும் எனக்கு அந்நியாயம் நடக்கலாம் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை கொல்ல வந்தவர்களே கூட பிடிச்சு அரஸ்ட் பண்ணுவாங்க திருப்பி கொள்வதற்கு பதிலாக அதாவது நியாயமாக அப்படி தான் பண்ணணும் ஸோ அப்போ இதை எதிர்பார்க்கலை அப்படின்னா தான் அவங்க மிருகத்தனமாக நடந்துக்குவாங்க ஸோ இது இது இப்படி நடந்துக்குவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு தயாராக இருப்பாங்க மாதிரி நம்புகிறோம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எல்லாருமே எனக்குள்ளே சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது கலியுகத்தில் இல்லையா ஜெயிலில் வந்து அப்படியே சௌகரியமாக இருக்காது சில அசௌகரியங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுவும் கலியுகத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் இது அந்த மாதிரி இடம் இல்லையா சிங்கம் வாழற காட்டுக்குள்ளே போயிட்டு சிங்கமே இருக்காது இருக்காதுன்னு சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங்னால் வராமல் போய்டுமா எப்போ வேணும்னாலும் வரலாம் வந்தால் என்ன பண்ணணும் அதை தயாராக வச்சிருக்கிறவன் தான் புத்திசாலி ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் நினைத்ததற்கு மாறாக ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன் நடக்குதுன்னா அந்த நேரம் அந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படி கிடையாது அந்த நிகழ்காலத்துக்குள்ளே போகக்கூடாது நிகழ்காலம்தான் பெரிய ட்ராப்பு எல்லோரும் லிவிங் இன் தி பிரசன்ட் மூமெண்ட்டுன்னு வாங்க அதில் தானே பிரச்சனையே இல்லை அந்த நேரம் திட்டான் உடனே திருப்பி திட்டுருங்க ஏன் அங்கே லிவிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட் அவன் சொன்னது அப்படியே நல்லா காதில் வாங்கினீங்க டமால்னு வெறிச்சிடுச்சு ப்ரெசென்ட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிடும் ஸோ அதில் இருந்து நாம் விலகி இருக்கணும் அப்போ என்னென்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு துர் சம்பவம் நடந்தால் அதற்கு காரணம் அந்த நபர்களோ அந்த சூழ்நிலையோ கிடையவே கிடையாது அதுக்கு நான் தான் காரணம் எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காரணம் நான் செய்த பாவங்கள் தான் காரணம் முன்ஜென்மங்களில் நிறைய பாவம் செஞ்சுருப்போம் அது எப்படி முன்ஜென்மம் இருக்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது முன்ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு இப்போ எதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முன்ஜென்மத்தில் விட்டுருங்க இந்த ஜென்மத்தில் பாவம் செய்யாமல இருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் தண்டனை கிடைச்சிருக்காது பெரும்பான்மையான பாவத்துக்கு தண்டனை கிடச்சே இருக்காது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தான் தப்பிச்சு தப்பிச்சு வந்திருப்பீங்க ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இதுவே கடவுளுடைய கருணை தான் ஆனால் இருந்தாலும் நம்ம நிறைய பாவம் செஞ்சோன்னா அதுக்கான தண்டனை வந்து தானே தீரும் ஸோ அது நடக்கும் ஆனால் கடவுளுடைய கருணை எப்படின்னா தண்டனை வந்து கொடுப்பார் ஆனால் எப்படி கொடுப்பாருன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாவம் செய்யறதுக்கு அதாவது இது எப்படின்னா இப்போ நம்மளுடைய அரசியல் சட்டப்படியே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்களே ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை குறைவு அவங்க ஒழிஞ்சிலாம் இருந்தாங்க அப்படின்னும்போது தண்டனை அதிகமாகும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் காலையிலே ரெடி ஆகிடுறீங்க நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் எனக்கு தண்டனை வரும் எப்போ வேணும்னாலும் வரும் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் எப்படி ரெடியாக இருக்கிறது அந்த தண்டனைக்கான பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் நினச்சி பார்க்கணும் சின்ன வயசில் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்குது அப்போ நீங்கள் தெரியாமல் கூட பண்ணியிருப்பீங்க பரவாயில்ல இருந்தாலும் பாவம் பாவம் தானே அப்படிங்க டீச்சராக இருந்தால் அடிச்சிருக்கலாம் உங்கள் குழந்தை அடிச்சிருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களை அடிச்சிருக்கலாம் அல்லது மனசு நோக்குற மாதிரி பேசியிருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தப்பாக பேசியிருக்கலாம் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் காதல் கள்ளக்காதல் ஏமாத்தி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய தப்பு பண்ணாமல் கண்டிப்பாக யாரும் இருக்கா வாய்ப்பே கிடையாது இது இல்லாமல் கரிமீன் சாப்பிட்டது இதெல்லாம் வேறு இருக்குது ஏன்னா தானே கொன்று இருக்கிறோம் எப்படியா இருந்தாலும் ஸோ அது எல்லாத்தையும் மனதில் எடுத்துகிட்டு வாங்க ஸோ இது இல்லாமல் அந்த நான்வெஜ் சாப்பிட்றது இல்லாமலே பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட தப்பு கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஸோ என்னென்னலாம் அப்பா அம்மாவுக்கு எதிராக பண்ணணும் கணவன் அல்லது மனைவிக்கு எதிராக பண்ணணும் அதாவது அவங்க அவங்க கத்துறதுக்கு நம்ம காரணமானோன்னாலே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது தெரிஞ்சு பண்ணிங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ ஆனால் உங்களால் டென்ஷன் ஆனாங்கல்ல துக்கம் அனுபவிச்சாங்களே ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் எப்படி நடந்தீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக விளையாட்டாக கூட அவங்கள கேட்காம அவங்க பொருளை எடுக்கிறது இதனால் அவங்க டென்ஷன் ஆகுது இப்போ காலேஜில் அவங்கள டென்ஷன் படுத்துறதே ஒரு காமெடியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தெல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க ஸோ அதில் நிறைய பேர் நீங்கள் யாருக்கு துக்கம் கொடுத்தீங்களோ அவங்க இறந்துருக்கலாம் வயசானவங்களாக இருந்திருக்கலாம் இறந்துருக்கலாம் அவங்க அப்பா அம்மா இறந்துருக்கலாம் இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் இறந்த பிறகு ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ அப்பா அம்மாவுக்கு நான் இதை பண்ணிட்டேனே கவலையே இல்லை அதற்கான தண்டனை கொடுக்க வேறு யாராவது வருவாங்க அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டாலே போதும் அந்த பாவம் சரியாகிடும் ஆக்சுவலாக இந்த யுக்தி மகாபாரதம் ராமாயணம் பைபிள் எல்லாத்துலையுமே வெளிப்பட்டுருக்குது உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு பிறக்கிற மகன்தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு பேராசை கொண்டு சாந்தன மகாராஜாவுடைய இரண்டாவது மனைவியாகி சத்தியவதி நினைப்பான் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஏற்கனவே ச சத்யவதியை திருமணம் செய்வதற்கு முன்பே சாந்தன மகாராஜாவுக்கு திருமண வயதில் ஒரு மகன் இருப்பான் அதான் பீஷ்ம பிதாமகர் ஸோ அவர் தான் ராஜாவாகணும் நான் இப்போதைக்கு இளவரசராக இருக்கார் ஆனால் என் மகன் தான் ஆகணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்குவாள் அதுக்கு பீஷ்மபிதாத மகரம் அப்பாவுடைய ஆசை நிறைவேறினா போதுன்ட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அதேமாதிரி சாந்தன மகாராஜாவுக்கும் சத்யவதிக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களுமே ஒருத்தன் போரில் இருந்துடுறோம் ஒருத்தன் திருமணம் ஆன பிறகு இறந்துடுறோம் குழந்தை கிடையாது மொத்தத்தில் யாருக்குமே வாரிசு கிடையாது இப்போ வந்து சத்தியவதி சொல்கிறாங்க பீஷ்ம பிதாமகருக்கு நான் செய்த துரோகத்தினால தான் இது நடக்குது அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை வரும் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் பீஷ்ம பிதாமதிற்கு செய்த துரோகத்துக்காக இன்னும் எவ்வளவு துக்கங்களை தாங்கிக்க வேண்டி இருக்குமோ தெரியலையே அப்படின்னா அர்த்தம் அவங்களுக்கு துக்கம் வருதுன்னு தெரியுது அதை விட மிக முக்கியமாக அந்த துக்கம் வருவதற்கு காரணம் நான் செய்த பாவம் தான்ன்றது ஞாபகம் இருக்கு பாருங்க அவங்க ஒரு பாவம் தான் செஞ்சாங்க நம்மளாம் நிறைய பெரிய லிஸ்டே இருக்கும் ஆனால் அதை நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியும் நல்ல அதுவும் குறிப்பாக இறைவனுடைய ஞானமான அந்த முரளியை படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து அடிக்கடி உங்கள் மனக்கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ நமக்கு வந்து குடும்பத்தில் மோசமான கணவன் மூலமாகவோ மனைவி மேல் மேலதிகாரி மூலமாகவோ குழந்தைங்க சகோதரர்கள் மூலமாக துக்கம் வரும்போதெல்லாம் அந்த பாவம் செய்தேன்னு அதுக்கான தண்டனை அதுக்கான தண்டனைன்ட்டு நீங்கள் அமைதியாக ஏற்றுக்க முடியும் அதை நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஞாபகப்படுத்தலாம் எனக்கு அநியாயமாக அநீதி நடக்குதுன்ட்டு நீங்கள் அங்கே போய் சண்டை போடுவீங்க ஏற்கனவே செய்த பாவத்துக்கு இந்த தண்டனை கிடைக்கிறதும் இல்லாமல் இதை எதிர்க்கிற காரணத்தினால இன்னும் வேறு உங்களுக்கு தண்டனை அதிகமாக சேமிப்பாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாதிரி ராமாயணத்தில் கூட தன்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக நியாயமாக நாட்டை ஆள வேண்டிய ஸ்ரீராமரை காட்டுக்கு துரத்திய கைகையை பரதன் வந்த பிறகு உண்மை அறிந்து நீ எனக்கு தாயே கிடையாது அப்படின்னு கைகையை தள்ளி வைக்கும் பொழுது அப்போ அவள் வந்து உணர்றா நான் ராமருக்கு செய்த துரோகத்துக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனைன்ட்டு அதை உணர்கிற ஸோ இதில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் மறைமுகமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறார் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அவர் வந்து அந்த சிஷியர்கள் வரும்போதே யாரோ ஒருவர் நம்மை காட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவர் அவருக்கு தெரிஞ்சுதான் பழகிறார் ஏன் தெரிஞ்சு பழகிறார் அவர் கடவுள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த கர்மத்தின் விதிப்படி நாம் செய்த பாவம் நமக்கு தெரியும் ஸோ அதற்கான தண்டனை நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க மூலமாக தான் கிடைக்கும் ஸோ அது யார் வேண்டுமானாலும் ஒருவர் இல்லை பலர் அல்லது எல்லாருமே கூட நமக்கு எதிராக திரும்பலாம் அது நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குற்றத்தை உணர்ந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சிடும் எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமான தண்டனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் கடவுளுடைய கருணை எடுத்தோன்னே பெரிய தண்டனை கொடுக்க மாட்டார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பார் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் ஏற்றுக்கிறீங்களா இல்லை எனக்கு அந்நியாயம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா அந்நியாயம் நடந்துச்சுன்னு நினச்சாலே அதுவே உங்களுக்கு தண்டனை தான் இல்லையா அந்நியாயம் நடந்துச்சுன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு பேனிக் அட்டாக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது இல்லாமல் அவங்கள பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நிறைய நடவடிக்கைகள் எடுப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதே நினச்சிட்டு இருந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் ஸோ அந்த ரீதியில்தான் இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு கூட இயேசுவை கடவுளாக நினைப்பவர்கள் கேட்கலாம் இயேசு என்ன பண்ண பாவம் பண்ணார்ன்றது அவருக்கு தான் தெரியும் தான் அவரே சொல்கிறார் அவரை பார்த்து பரிசுத்த போதகரே அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடும்போது பிதாவை தவிர யாரும் பரிசுத்த போத பரிசுத்தமானவர் கிடையாது எப்படி நீங்கள் என்ன சொல்லலான்ற ஸோ அதுக்கான பதில் அவருடைய வார்த்தையிலே இருக்குது ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாலும் ஒன்றும் பைபிளில் போட்டு இல்லை மொத்தமே அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு மூணு நாலு பக்கம்தான் வருமே ஆக்சுவலாக உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்கிறது ஒரு கணத்தை அந்த மறு கணத்தை காட்டுன்றது தோலில் இருக்கிற ட்ரெஸ்ஸு கேட்டால் இடுப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸும் கொடுத்துடுன்றது எல்லாமே நீ அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிற நீ கொடுத்தன்ன தப்பிச்ச அப்படிங்கிற அர்த்தம்தான் ஸோ கல்லை வீட்டு விட்டு வெளில போகும்போதே அந்த பாவங்களுடைய லிஸ்டெல்லாம் மணக்கண்ணில் எடுத்துகிட்டு வந்துட்டு இதற்கான தண்டனை எப்போ வேண்டுமானாலும் வரும் அதை ஏற்றுக்கொள்ள நான் மனப்பூர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மா எடுத்து தெரிஞ்சு பேசுனீங்க பயங்கரமாக திகினீங்க இதுக்கெல்லாம் அவங்க இறந்த பிறகு அவங்க எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் வாங்க நான் தயாராக இருக்கிறேன்னெலாம் நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் கேட்டால் எங்கள் அம்மா உயிரை கொடுத்து என் உயிரை எடுத்துக்கணும்லாம் சொல்லியிருப்பீங்க ஸோ அதற்கான தண்டனை தான் இப்போ கிடைக்குது அது கருவியாக யாராவது வரலாம் ஆனால் இது அதற்கான தண்டனை அப்படின்ற பாங்க இன்றைக்கி எனக்கு என்ன துர்சம்பவம் நடந்தாலும் அதுக்கு காரணம் என் அம்மாவை நான் திட்டியது அல்லது யாருக்கு யாரை திட்டினீங்களோ என்ன துரோகம் நீங்கள் பண்ணீங்களோ அது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு வருங்க ஸோ அப்போ அது வரும்போது அப்பாடா அதுக்கான தண்டனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நிம்மதி தான் இருக்கும் ஸோ இது மனிதர்கள் மூலமாக நடந்தாலும் சரி அல்லது இயற்கை சீற்றம் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி எப்படி நடந்தாலும் சரி இது அந்த பாவத்திற்கான தண்டனை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க ஸோ இது உங்களுக்கு எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா ஏற்கனவே வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வேலையை விட்டு தூக்கினா பெருசாக வலிக்காது திடீர்னு ஒரு நாளுக்கு ட்விட்டரை வாங்கின எலான் மாஸ்க்கு மாதிரி வேலையை தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் தயாராகாமல் இருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் ரியாக்ட் வேறு பண்ணிடுவீங்க அதே மாதிரி இதற்கு தயாராக இருப்பதற்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வழி ரொம்ப குறைக்கிறதுக்கு இன்னொரு ரெண்டாவது விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு பிரியமானவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்களோடு நீங்கள் பழகுறீங்களோ கணவனோட மனைவியோட அப்பா அம்மாவோட குழந்தையோட சகோதர சகோதரிகளோட ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்கள் இவங்க கூடலாம் நீங்கள் பழகும்போது நீங்கள் ரெகுலராக போகிற கடை பஸ்ஸில் ரெகுலராக பார்க்குறவங்க இவங்க கூடலாம் பழகும்பொழுது ஒரு மிகப்பெரிய எதிரி மாறுவேடத்தில் இடத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லை ரொம்ப நெருக்கமானவர்கள் ஆனால் அவங்க ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது முஞ்சி அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க அந்த கணக்குனால தான் உங்கள் நெருக்கத்தில் வந்திருக்கிறாங்க உங்கள் நெருக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய எதிரி எந்த நேரம் வேண்டுமானாலும் எதுக்கு வந்திருக்கிறாங்களோ என் தொடர்பில் அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதாவது எனக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எஸ் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தமாகுது அப்போ யோசிச்சு பாருங்களா அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இயேசுவே கதின்னு பின்னாடி வந்த சிஷியர்களையே அவர் சந்தேக பார்வையோட தான் பார்க்குறாரு என்னை காட்டி கொடுக்குற ஒருத்தன் அப்படின்னு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம் எதிரியாக பார்க்குறாருன்னு தான் அர்த்தம் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அந்த துக்கத்தை கொடுக்குறாரு இல்லையா அந்த நபர் அதில் தான் எனக்கு நன்மையே இருக்குது அதை ஏற்றுக்கிறதுல தான் நன்மை இருக்குது அது அது எந்த விதமான துக்கமாக இருக்கட்டும் ராமர் மாதிரி சொத்து புடுங்கி காட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு மிகப்பெரிய துரோகமாக இருந்தாலும் அதில் தான் எனக்கு நன்மை இருக்குது இல்லையா நான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்வதில் தான் எனக்கு நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கை கை துரத்தலைன்னா ராமாயணமே கிடையாது அதனால தானே போய் ராவணன் அழிச்சார் அப்படின்வாங்க ஸோ எப்படி உங்களுக்கு நெருக்கமானவர்களை எதிரியாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய நெருக்கம் இல்லாதவர்கள் இல்லை மேலதிகாரி அந்த மாதிரி திடீர்னு தூரத்து உறவு சொத்து பிரச்சனை மூலமாக அந்த பங்காளி இந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு நெருக்கமானவர்கள் மிகவும் பிரியமானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வைக்கணும் ஏன்னா இது ஒரு ஜென்மத்தில் உண்மையும் கூட தான் அவங்க மூலமாக இது நடக்குது இல்லை ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தவர்கள் இப்போ எதிரியாகி வராங்க உங்கள் தொடர்பில் வராங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க குணம் மாறிடுச்சு உங்கள் குணம் மாறிடுச்சு பட் இப்போ வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க அப்போ அவங்க பிரியமானவர்கள் உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் இல்லை இப்போ இப்போ உங்களை நடுத்தருவில் விடக்கூடிய ஒருவர் ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு அம்மாவாக அல்லது உங்கள் குழந்தையாக இருக்கலாம் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அவங்க கொடுக்குற துக்கம் உங்களுக்கு வலிக்காது ஏன்னா நமக்கு பிரியமானவர்களுக்காக நம்ம எதை விண்ணப்பம் செய்ய தயாராக இருப்போம் இந்த ஜென்மத்தில் கூட அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்க பிரியமானவர்கள்தான் இப்போ எனக்கு எனக்கு இந்த வழியை கொடுக்குறாங்க இதன் மூலமாக என்னுடைய பாவத்தை அவங்க குறைக்கிறாங்க பாவச்சுமையை ஸோ அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் தான் எனக்கு நன்மையும் இருக்குது அப்போ என்னென்னா அவர்களை அந்த எதிரியாக இருப்பவர்களே நீங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாக நினைக்கும் பொழுது அவங்க மேலே அவசரப்பட்டு நீங்கள் வெறுப்பு மழை பொழிய மாட்டீங்க வார்த்தை விட மாட்டீங்க சபிக்க மாட்டீங்க அப்படி சபிச்சிங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் உலகம் போது காட்சியாக காட்டுவார் என்னென்னலாம் பாவம் செஞ்சுருக்குறோம் யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தோம் அவங்க உண்மையில் உங்களுக்கு முன்ஜென்மங்களில் யாராக இருந்தாங்கும்போது அது அப்படி ஒரு வழியை கொடுக்கும் அதாவது அவங்க நமக்கு இவ்வளோ நேரம் கொடுத்த வழியெல்லாம் பெரிய வழியாக தெரியாது அவங்களுக்கு நீங்கள் சின்னதாகவே கொடுத்துருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நெருக்கமான உறவுக்கிட்டேயே நான் இப்படி நடந்துக்கிட்டேன் இப்படிப்பட்ட வார்த்தையை விட்டேன் சபித்தேன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு துடிப்பீங்க அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு துக்கம் கொடுப்பவர்கள் யாருமே நாம் பண்ணாத தப்பை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க மேபி நீங்கள் கம்மியாக பண்ணியிருப்பீங்க அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருப்பாங்க அல்லது நீங்கள் மனதால் நினச்சிருப்பீங்க அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக மனசால் நினைக்கிறதே பாவம் தான் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறது மற்றவர்களுடைய பொருளை ஆசையாக கவர்ணுன்னு நினைக்கிறது அல்லது இச்சையாக பார்க்குறது இல்லையா பிறருடைய மனைவி நோக்க பேரான்மை வல்லு வல்லு எழுதினார் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்க்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு நம்ம பண்ணியிருப்போம் அப்போ ஆனால் இது தப்பா இது தப்புன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கலையே அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால தப்புன்னு உணராமல் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்பவர்களாக இருந்தாலும் அதை தப்பு தப்பு அப்படின்னு உணராம தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அவங்க ஏதோ ஒரு நியாயம் கற்பிச்சிருப்பாங்க இப்போ சொல்லாங்களே அழகை ரசித்தா தப்பு இல்லை அனுபவிக்கணும்னு நினச்சா தான் தப்பு இப்படியெல்லாம் படத்தில் சொல்லி அந்த டைலாக்லாம் கேட்டு ஓ அது தப்பு இல்லை இருக்குன்னு உங்கள் மனசை நம்பி தான் நீங்கள் நிறைய தவற பண்ணியிருப்பீங்க குறிப்பாக இச்சையாக பெண்களை பார்க்குறதெல்லாம் ஸோ அதேமாரி மிகப்பெரிய குற்றத்தை பண்ணுறவங்க கூட அவனுக்கு ஏதோ ஒரு நியாயம் வச்சுருப்பான் ஸோ தப்புன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணுறது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு தண்ணி அடிக்கிறவன் வந்து தண்ணி அடிக்கிறவன் கஞ்சா அல்லது பயங்கரமாக மனநலம் பாதிக்கப்பட்டவன் இவங்க எல்லாம் வந்து நிறைய தப்பு பண்ணாங்க கொலை உட்பட ஆனால் அவங்க வந்து அந்த புத்தி தெளிவாக கிடையாது ஒரு ஒரு ஏதோ ஒரு மயக்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் உந்துதல்னால் அதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக தப்பு பண்ணுற எல்லாமே ஏதோ ஒரு புத்தி மயக்கத்தினால தான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தின் வசமாகி தான் பண்ணுறாங்க இதை புரிஞ்சுக்கணும் ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா அவங்க மேலே நமக்கு துக்கம் கோபம் வராது ஸோ இது எதுக்குன்னா அந்த ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே உங்களுக்கு தண்டனையுடைய வழி ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் அவங்க மேலே கோபம் வரும் தான் உங்களுக்கு பயங்கர இப்போ நீங்கள் ஒன்று எழுதிட்டு இருக்கிறீங்க உங்கள் பையன் வந்து அந்த பேனை இங்கை தட்டி விட்டான் ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் அது குழந்த ஸோ தெரியாமல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உங்களுக்கு வந்து அந்த கோபம் நிறையா ஒர்க்கு போயிடுச்சு தான் மறுபடியும் எழுதணும் தான் ஆனால் அந்த நேரம் டென்ஷன் ஆகி நீங்கள் அடிக்கிறது அது அதெல்லாம் அந்த வழியை வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஆனால் இப்போ சரி குழந்த தெரியாமல் பண்ணிடுச்சு நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கணுன்ற அந்த எண்ணம் திரும்ப நீங்கள் மீண்டும் எழுத வேண்டியதாகவே இருந்தாலும் மன ரீதியான அந்த வழி இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதுக்காக தான் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும் ஸோ இந்த மூணு பாயிண்ட் காலையிலேருந்தே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே தூங்குற வரைக்குமே ஃபஸ்ட்டு உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்காக தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதே இல்லையா வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ வேணுமானாலும் அடுத்தது பிரியமானவர்களை எதிரி மாறுவேடத்தில் இடத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் எதிரியாக இருப்பவன் பிரியமானவன் மாறுவேடத்தில் வந்திருக்கிறான் ஸோ அப்போ இரண்டின் மூலமாகவும் நீங்கள் தயாராக இருப்பீங்க கோபப்பட மாட்டீங்க அடுத்தது யாரும் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல ஸோ இந்த மூணும் உங்கள் மைண்டில் இருந்தாலே எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவது அமைதியாகத்தான் இருப்பீர்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்